ஹலோ வீவாஸ், அடுத்து வரக்கூடிய 140 நாட்களானது வக்ர சனி பெயர்ச்சியின் மூலமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே சனி பெயர்ச்சியானது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறதோ அதே போல தான் சனியுடைய வக்ர பெயர்ச்சி காலத்தையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, தனி மனிதனுடைய தலை விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகமாக இருப்பதே இந்த சனி பகவான் தான். அதனால தான் சனியுடைய ஒவ்வொரு பெயர்ச்சியும் நகர்வுமே பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த வகையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 140 நாட்கள் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, இனியாவது தொழில் ரீதியாக முன்னேற்றமானது ஏற்படுமா, குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் கடந்த காலத்தில் தொடர்ந்த பிரச்சனைகளானது மீண்டும் தொடரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீடைலாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீதிமான் நீதியின் கடவுள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் தங்கியிருந்து தன்னுடைய பலன்கள் மற்றும் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில தான் சனியுடைய நகர்வானது அமையக்கூடுங்க. இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் சில முறை அதிசாரமாகவும் வக்ர பெயர்ச்சியாகவும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மேற்கொள்வார். ஸோ அதாவது June 17th கும்பராசியிலேயே வக்ர பெயர்ச்சியை சனி பகவான் மேற்கொள்ள போகிறார். வருகின்ற November 4th பின்னர் மீண்டும் இயல்பான நேர்கதி பெயர்ச்சியை தொடங்க போகிறார். இந்த நிலையில தான் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில பாதிப்பானது ஏற்படும். சில ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவை போல வாழக்கூடிய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா சனி தருவார் என்று சொல்லலாங்க. வருகின்ற June 17th கும்பராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். அதனைத் தொடர்ந்து October 17th அன்று பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிலையில அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா November 4th அன்று சனி வக்ர நிவர்த்தி அடைந்து அவிட்ட நட்சத்திரத்தில் மீண்டும் நேர்கதியில் நமக்கு பயணம் செய்ய போகிறார். 2023 November 22nd சனி பகவான் கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரக்கு மாறப்போகிறார். ஸோ இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பொது பலன்களானது கணிக்கப்பட்டு இருக்கிறது. நவ கிரகங்களிலேயே சனி பகவான் என்று சொன்ன உடனேயே நமக்கு ஒரு விதமான அச்சமும் கூடவே எழுந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, இவருடைய பெயர்ச்சி காலத்தில் நாம நம்முடைய வாழ்க்கையில செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் பலன்களை கொடுப்பார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 7.5 சனி காலம் நடந்து கொண்டே இருந்தாலுமே கூட நாம யாருக்கும் எந்தவித கெடுதலையும் நாம செய்யாமல் இருந்தால் நமக்கு அந்த சனி பகவான் எந்தவித தொந்தரவையும் தரமாட்டாரு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ ஏதாவது தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து இருந்தோம்னா நிச்சயமாக இது போன்ற சனியுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் அதற்கேற்ற பலனாக நமக்கு கிடைக்கும். அது சுபமாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் அசுப விதமான பலன்களாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சோம்னா நமக்கு அசுப விதமான பலன்களும் நல்லது செஞ்சா நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில சனி மற்றும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பல பலன்களானது நமக்கு மாறுபட்டு கிடைக்கக்கூடுங்க. ஸோ அந்த வகையில் தான் தற்போது இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சியுடைய அடுத்த 140 நாட்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்துடைய 9th வீட்டில் தான் சனி வக்ர நிலை அடைவதால் சுப பலன்களானது ஓரளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது கடந்த ஜனவரி மாதம் நிகழ்ந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு பல பாதகமான விளைவுகளை கொடுத்து இருந்தாலும்
தற்போது சனியுடைய இந்த வக்ர நிலையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது உங்களுடைய கடின உழைப்புகளுக்கான பலன்களானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஏதாவது சில விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலையிலேயே முன்னேற்றம் ஏற்படணும், சில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஐடியாஸ் இருந்ததுன்னா, அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்பட்டு அதற்காக சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து கொண்டு இருந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி இருந்தால், அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் தாராளமாக இப்போது நீங்கள் தொடங்கலாம். அதாவது June 17 பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கலாங்க, அந்த விஷயத்தில் வேகத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள், அந்த விஷயத்தில் உங்களுக்கான சாதகமான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதாவது புரியும்படி சொல்லணும்னா இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் விஷயங்கள் அனைத்தையுமே மீண்டும் இனி வரப்போகின்ற நாட்கள் அது தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வக்ரகதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தருவாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய ஆசைகளாகவும் விருப்பங்களாகவும் இருக்கக்கூடிய விஷயத்த இனி வரப்போகின்ற நாட்களில் செயல்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல சாதகமான நிலையானது கிடைக்கும் என்று சொல்லலாம். வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் நீங்க நினைத்த ஒரு நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. இந்த நேர காலத்தில் சனியை வக்ரகதியில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களை அவரே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுவார், வேக வேகமாக எல்லா விஷயங்களையும் செய்யணும், விவேகத்துடன் இருக்கணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் மலமலன்னு செஞ்சு முடிப்பீங்க. இந்த நேர காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க கொடுங்க. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களின் மூலமாக ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட பூர்வீக சொத்துக்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் மூலமாக பண ஆதாயமானது கிடைக்கக்கூடும் என்று சொல்லலாங்க. அதே போலதான் புதிய வேலை தொடங்குவதாக எண்ணி இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்வது பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தந்தை உடனான உறவானது மேம்பட்டு காணப்படுகின்ற நேர காலமாகவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே நீங்கள் பெரிய அளவுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தற்போது உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருக்குது, தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரமடைஞ்சி இருக்காரா, அதாவது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வக்ரமடைஞ்சி இருக்காரா, சனியுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்து கொண்டு அதன் பிறகு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தற்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலையும் தசா புத்திலையும் தற்போது நிலைமை சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த நேர காலத்தில் அபரிவிதமான ஒரு செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. இருந்தாலுமே உங்களுடைய தாய் மற்றும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தா போதுங்க, மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் இந்த வக்ர சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க. இருந்தாலுமே அந்த வாய்ப்புகளில் சின்ன சின்ன இடையூறுகளானது வரும், கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகளானது வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையோடு சமாளித்து வருகின்ற பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு செல்வாக்கை நல்லபடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இந்த ஒரு வக்ர சனி பெயர்ச்சியானது மிதுன ராசி நேயர்களுக்கு வரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் மாணவர்களுக்கு யோக
நோக்கமானது உண்டுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, பல புதிய கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் படிப்பீங்க, வெளியூர் சென்று தங்களுக்கு பிடித்த படிப்பில் சேர்ந்து நீங்கள் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.